வணக்கம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினாவே நோமன்க்ளேச்சர்ன்ற வேர்டு வந்து நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நோமன்க்ளேச்சர்னு சொன்னாவே IUPAC-ன்ற வேர்டும் நம்ம காதில் அடிக்கடி விழும், நம்ம படிப்போம். ஸோ இந்த IUPAC IUPAC அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர், IUPAC அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த IUPAC-ன்றது ஒரு பாடி, நோமன்க்ளேச்சர்ன்றது ஒரு பெயரிடும் முறை, ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு என்ன பெயர் வைக்கிறதுன்னு. ஸோ இந்த ப்ராசஸ் வரத்துக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் இருந்தது, அதில் என்ன பிரச்சனை இருந்தது, இதனால தான் இந்த IUPAC ஃபார்ம் ஆனது, ஏன் எதனால், அப்போ அந்த சிஸ்டத்தோட பெயர் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். நான் எழிலன், இது கெமிஸ்ட்ரி தமிழ். ஸோ நோமன்க்ளேச்சர் அப்படின்றது IUPAC-ஆல் காயின் பண்ணப்பட்ட வேர்டு கிடையாது. நோமன்க்ளேச்சர்ன்றது ஒரு ஜென்ரல் டேர்ம், பெயர் இடும் முறை, ஒரு காம்பவுண்டுக்கோ இல்லை ஆர் எனி சிஸ்டத்துக்கோ எப்படி பெயர் வைக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், செட் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அது அப்போ IUPAC-யோட நோமன்க்ளேச்சர் வரத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணப்பட்ட நோமன்க்ளேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவியல் நோமன்க்ளேச்சர். அப்போ ஏன் நம்ம ட்ரிவியல்லேருந்து IUPAC-க்கு போனோம், ட்ரிவியல் நோமன்க்ளேச்சரில் இந்த சிஸ்டத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஸோ இந்த ட்ரிவியல் நோமன்க்ளேச்சர்னு சொல்கிறது ஒரு பாடியால் உருவாக்கப்பட்டது கிடையாது. கெமிக்கல் சயின்டிஸ்ட் அங்கங்கே காம்பவுண்ட்ஸ் கண்டுபிடிக்கும் பொழுது அதை பேஸ் பண்ணி பேர் வச்சாங்க. அந்தந்த நாட்டில் அந்தந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த ப்ராக்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி சயின்டிஸ்ட் பேர் வச்சாங்க. அப்போது பேசிக்கலி இந்த ட்ரிவியல் சிஸ்டம் வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் நேம் வச்சுட்டு இருந்தாங்க. ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ரிசோர்ஸ், எந்த ரிசோர்ஸ்லேருந்து அந்த கெமிக்கல் காம்பவுண்டு கிடச்சதோ அந்த ரிசோர்ஸ் பேஸ்டாக அந்த நேம் வச்சாங்க. ரெண்டாவது அந்த காம்பவுண்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி அந்த நேமும் வச்சாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் ரிசோர்ஸஸ், பேஸ்ட் ஆன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பேசிக்கலாக இது ரெண்டு தான் மெயினாக ரீசனாக இருந்தது இந்த ட்ரிவியல் நோமன்க்ளேச்சரில் பெயர் இடும் முறையில் ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு ப்ராக்டிஸ். அதுலேயும் முக்கியமாக இந்த ரிசோர்ஸஸ் வந்து பிளேஸ் ஏ வைட்டல் ரோல்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன். ஸோ இந்த மீத்தேன் கேஸுடைய ட்ரிவியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீத்தேன் சொல்லக்கூடியது IUPAC-உடைய நோமன்க்ளேச்சர், பட் ட்ரிவியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மார்ஷ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஏன் மார்ஷ் கேஸ் அப்படின்னா, இந்த மார்ஷி ஏரியாவிலேருந்து பெறக்கூடிய அந்த கேஸ் தான். இப்போ அண்டர் கிரவுண்டில் எல்லாமே அழுகி போய் டீகம்போஸ் ஆன நிலமையில் அந்த இடத்துலேருந்து வரக்கூடியது தான் மீத்தேன் கேஸ், ரொம்ப பூமிக்கு அடியில். பாருங்கள், ரிசோர்ஸை பேஸ் பண்ணி பேர் வச்சுருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நமக்கு தெரியும் கட்டை எறும்பு ஆர் செவப்பு எறும்பு இருக்கு இல்லையா, இந்த செவப்பு எறும்பு கடிச்சிதுன்னா ரொம்ப நமக்கு வலிக்கும். எதனால், பிகாஸ் அது ஃபார்மிக் ஆசிடை இன்ஜெக்ட் பண்ணும், ஆசிட், ஃபார்மிக் ஆசிட், அது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டு. அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃபார்மிக் ஆசிட்ன்றது வந்து எதனால் பேர் வச்சாங்கன்னா, இது ஒரு ட்ரிவியல் நேம். இந்த ஃபார்மிக் ஆசிட் எதனால் பேர் வச்சாங்க அப்படின்னா, இந்த எறும்புக்கு, செவப்பு எறும்புக்கு கிரீக் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிகஸ். இந்த ஃபார்மிகஸ்லேருந்து வரக்கூடியதுனால அதுக்கு ஃபார்மிக் ஆசிட்னு பேர் வச்சுருக்காங்க. மறுபடியும் ரிசோர்ஸஸ். ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போமே, மெத்தில் ஆல்கஹால். இதோடைய ட்ரிவியல் நேம் பார்த்தீங்கன்னா வுட் ஸ்பிரிட், வுட்டு மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சாராயம், வுட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மரத்தை பக்குவப்படுத்தி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட், இந்த ஆல்கஹால் தான் வுட் ஸ்பிரிட். அதாவது வுட்டை வந்து டிஸ்டிலேட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் மெத்தில் ஆல்கஹால். ஸோ அதோட ட்ரிவியல் நேம் பார்த்தீங்கன்னா வுட் ஸ்பிரிட். ஸோ இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்போ நல்லது தானே, ரிசோர்ஸஸ்லேருந்து பேர் வைக்கிறது நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லதில்லை, ரொம்ப கரெக்டு தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். எஸ் கரெக்டு தான். என்ன ப்ராப்ளம் இந்த ட்ரிவியல் சிஸ்டத்தில், என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே காம்பவுண்டுக்கு பல பெயர்கள், பல நாட்டில் பல பெயர்கள் வைக்கிறதுனால ஒரே காம்பவுண்டுக்கு, ஒரே கெமிக்கல் காம்பவுண்டுக்கு பல நேம் வந்து வந்துடும். இது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும், நம்பர் ஒன். இன்னொன்று, ட்ரிவியல் சிஸ்டத்தில் செட் ஆஃப் ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. இப்படி தான் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து குரூப் குரூப்பாக இருக்கும், ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ், ஆல்கைன்ஸ், இப்படி அரைல் காம்பவுண்ட்ஸ், அலைல் காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், இப்படி குரூப் குரூப்பாக இருக்கும். இந்த குரூப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்க்கு டாப்பில் இருக்கிற சிம்பிள் காம்பவுண்டுக்கு மட்டும்தான் இந்த ட்ரிவியல் நேம்ஸ் இருக்கும். அப்படியே கீழே, அதாவது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆக காம்ப்ளெக்ஸ் ஆக ஆக இந்த ட்ரிவியல் நேம் இருக்கவே இருக்காது. ஃபார்மிக் ஆசிட், அசிடிக் ஆசிட், இதுக்கு மட்டும்தான் நேம் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வரும்போது ட்ரிவியல் நேம் இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக். சில காம்பவுண்ட்ஸ்க்கு நேமே இருக்காது, சில காம்பவுண்ட்ஸுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நேம் இருக்கும். நோ ஃபிக்ஸட் ரூல்ஸ். ஸோ இதனால் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் நிறைய கிடைக்க கிடைக்க இந்த ட்ரிவியல் நேமிங் சிஸ்டம்
வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத சயின்டிஸ்ட் வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ இன்னொரு ஒரு சிஸ்டம் அவங்களுக்கு தேவைப்படுது, ரிலையபிள் சிஸ்டம் வித் ஃபிக்ஸட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்கிற ஒரு சிஸ்டம் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த வகையில் பென்சின் ரிங்கை கண்டுபிடிச்ச ஃபேமஸ் ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஃப்ரெட்ரிக் கெக்குல் வந்து 1860 இனிஷியேட் பண்ணுறார், நமக்கு ஒரு சிஸ்டம் வேணும், ஃபிக்ஸட் ரூல் இருக்குல்ல சிஸ்டம் வேணும், ஒரு கெமிக்கல் காம்பவுண்டுக்கு ஒரு நேம் தான் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா குழப்பங்களையும் வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் வேணும்னு சொல்லி 1860 கெக்குல் வந்து இனிஷியேட் பண்ணுறார். ஸோ நிறைய மீட்டிங்க்கு அப்புறம், நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம், நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு அப்புறம் 1919 ஃபார்ம் பண்ண ஒரு பாடி தான் IUPAC, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் ப்யூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. 1919 சுவிட்சர்லாண்டை பேஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு பாடி தான். பட் இன்றைக்கி அதோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் வந்து அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இந்த பாடி தான் எந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் கண்டுபிடிச்சாலும் ஆர் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாலும் கெமிஸ்ட்ரியில் இந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறது. அது நோமன்கிளேச்சர் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களில் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறக்கூடிய ஒரு பாடி தான் IUPAC. 1919 இன்ன வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, பவர்ஃபுல்லாக, எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த 1919 இந்த பாடி ஃப்ரேம் பண்ணப்பட்ட பொழுது வேர்ல்டு வார் 1 முடிஞ்ச பீரியடு. ஸோ இந்த வேர்ல்டு வார் 1 ஜெர்மனியோட இன்ஃப்ளூயன்ஸ் ஹெவியாக இருந்ததுனால இந்த IUPAC-யோடைய அந்த ஸ்ட்ரக்சரில் ஜெர்மனியை சேர்க்கவே இல்லை. அப்புறம் 1929 பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் 1929 ஜெர்மனியை இந்த IUPAC-க்குள்ளே கொண்டு வராங்க, சேர்க்குறாங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, வேர்ல்டு வார் 2 இந்த நாசி ஜெர்மனி குளோரின் கெமிக்கலை ரொம்ப பவர்ஃபுல் கெமிக்கல் வெப்பனாக யூஸ் பண்ணிச்சு. அதனால் வேர்ல்டு வார் 2 அப்புறம் இந்த நாசி ஜெர்மனியை IUPAC-லேருந்து வெளியில் தள்ளுறாங்க. ஏன்னா இந்த IUPAC-யோடைய அந்த கண்ட்ரோல் பவர் எல்லாமே இந்த அமெரிக்கா பேஸ்டு இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குள்ளே உள்ளே போகுது. அதனால் நாசி ஜெர்மனியை வேர்ல்டு வார் 2 அப்புறம் வெளியில் தள்ளிடுறாங்க. 1973 தான் மறுபடியும் ரீஅட்மிட் பண்ணுறாங்க. இன்ன வரைக்கும் ஜெர்மனி வந்து ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருக்குது. நிறைய கெமிக்கல்ஸ், நிறைய சயின்டிஸ்ட், நிறைய சயின்டிஸ்டோடைய ஒரு இன்வால்மெண்ட், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஹெவியாகவே இருக்குது கெமிஸ்ட்ரிக்கு ஜெர்மனிக்கிட்ட இருந்து. ஸோ இதுதான் IUPAC-யோட ஒரு சிம்பிள் பவர்ஃபுல் ஹிஸ்ட்ரி. நமக்கு அவசியம் என்னென்னா, இந்த ஹிஸ்ட்ரி பேஸ்டாக IUPAC கெமிஸ்ட்ரியில் என்ன இன்வால்மெண்ட்டை காட்டியிருக்கு, எஸ்பெஷலி நோமன்கிளேச்சர். ஸோ நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகும்போது நோமன்கிளேச்சர் இஸ் அன்அவாய்டபுள் டாபிக், ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்ணுற ஒரு டாபிக், ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கும் கூட. அதை சிஸ்டமேட்டிக்காக அந்த ரூல்ஸ் பேஸ்டாக நம்ம படிச்சுட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை மார்க் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். அப்போது IUPAC பேஸ்டு நோமன்கிளேச்சரில் என்ன செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த கண்டிஷன்ஸை எப்படி நாம் வந்து புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, அப்ளை பண்ணுறது பார்ப்போமா. ஸோ அடுத்த வீடியோவில் IUPAC நோமன்கிளேச்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர்.